வணக்கம் நண்பர்களே, தமிழக மின்சாரம் வாரியத்தில் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2900 காலி பணியிடங்களுக்கு கள உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னும் தொடக்கம் செய்யப்படவில்லை. ஸோ அது எப்போலேருந்து ஆரம்பம் செய்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக மின்சார வாரியத்தில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் நியூஸ் வர இடத்துல இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 2900 ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவியிருக்கான 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர், பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு அஃபிஷியல் நியூஸு, எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிற என்ன டேட்டு அனௌன்ஸ் பண்ணல, பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு குறித்து ஃபுல் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸோ இதிலேயே இருக்குது. ஸோ இதை பற்றி முழுமையாக படித்து பாருங்கள் இதில் என்னென்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்னு. வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் செய்தித்தாளில் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அவசியமாக அதையும் பாருங்கள். இந்த வேலைப்பு பற்றி முழு தகவலும் அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.